ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு மிளகாய் பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் பூண்டு, உப்பு. ஃபஸ்ட்டு மிளகாயில் இருக்க காம்பை தனியாக எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் மிளகாயை வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். வறுத்து காஞ்ச மிளகாவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் சூடாக இருக்கும்போது அதை நம்ம அரைக்க முடியாது, அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு அதை வந்து ஆற வச்சுக்கலாம். பூண்டு பல்ல தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து தோலோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ நான் அது வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாயாச்சு. ஆற வச்ச காஞ்ச மிளகாவை இப்போ ஜாருக்கு மாற்றிடலாம். எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை வந்து இட்லி தோசைக்கு நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். அதில் இருக்க அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். சட்னி, சாம்பார் இதெல்லாம் இல்லைன்னா கூட அவசரத்துக்கு இதை செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நாளை கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.